மக்களே, திஸ் இஸ் சாம் விஷால். இது நம்ம கேம் ஷோ சாமோட விளையாடு. பதில சொல்லு பண தள்ளு. இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட கேம் ஷோக்கு வந்து ரெண்டு பயங்கரமான பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து யாரை இன்ட்ரோ பண்ண போறேன்னா, எல்லா கேங்லயும் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்னே ஒரு பையன் இருப்பாள், பச்சை சீரத்னு அந்த மாதிரியான ஒரு பையன், பல பெண்களின் கனவு கண்ணன். இதுக்கு மேல நான் சொன்னா நல்லா இருக்காது, அவரே வந்து அவரை பத்தி சொல்லுவாரு. தம்பி அப்பா. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சக்தி பேசுறேன். அருமைப்பா, அருமைப்பா, வேற லெவல்ப்பா. வெல்கம்ப்பா. எப்படி பாருக்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஒரு ஃபீல். ஆக்சுவலா ரொம்ப நாள் தான் ஆச்சு. அப்புறம் லைஃப் எப்படி போகுது குவாரண்டைன்ல? குவாரண்டைன் அதாவது ஒரு டைலாக் கூட இதை நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்களாம் பொழப்புக்கு குவாரண்டைன்ல இருக்கீங்க, நான் பிறந்ததுல இருந்தே குவாரண்டைன்ல தான் இருக்கேன். நீ சிவாங்கி அவர் எல்லாம் பண்ணி ஒரு வீடியோ வேற லெவல் ஹிட் ஆச்சு. அவரைதான் வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் இனியனண்ணா. வணக்கம் அண்ணா. ப்ரோ, ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. போயிடலாமா? நினைக்கிறேன் நம்ம கேம் வந்து ரொம்ப சிம்பிள், தம்சராட்ஸ் மாதிரி தான். இப்போ எப்படின்னா, உங்க ரெண்டு பேருக்கும் எட்டு படத்தோட டைட்டில் அனுப்புவேன், அதுல வந்து ஒருத்தர் நடிக்கணும், இன்னொருத்தர் கண்டுபிடிப்பார். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்க்கு 100 ரூபீஸ், செகண்ட் க்வெஸ்டின்க்கு 200, தேர்டுக்கு 400, அது மாதிரி 800, 1600, 3200, 6400, 12800 வரைக்கும் நீங்க வின் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சாமோட வரும்போது காசு எதிர்பார்க்கல, இந்த மனசுதான் எனக்கு இருந்தா போதும். கண்டிப்பாக இன்னொரு டவுட் சக்தி, இப்போ நீ வந்து கொஞ்ச நாள் வந்து ஆக்டிங் பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா டிக்டாக் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போற? அதாவது டிக்டாக்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தான், நம்ம திறமையை லைக் ஷோ கேஸ் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் முக்கியம் கிடையாது. நம்ம திறமை நல்லா இருந்துச்சா அது எங்க வேணா போய் ரிலீஸ் பண்ணலாம். சோ இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் யாரையும் பாத்துட்டு வந்திருக்கான், அது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது யாருன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ஒரு டவுட். நடிக்க போறா யார் கண்டுபிடிக்க போறா? படம் பேரு ஓகே, 90s. புரியல, இதெல்லாம் எப்ப பிளான் பண்ணீங்க? வாட் தி ஃபர்ஸ்ட் வேர்ட் காணவில்லை, பார்க்கவில்லை, கண்ணு தெரியாது. ஜன்னல் எட்டி பார், ஜன்னல் பக்கத்து வீடு ஜன்னல் எட்டி பார். பார்க்கு பார்க்க. மீசா ஹீரோ. ஆம்பளை ஆம்பளை. யோ, பழைய பழைய ஆக்டர். ஓகே ஓகே, பழைய ஆக்டர் பார்த்ததே இல்ல, அவர் யாருன்னு தெரியாது. ஓகே, பார்த்ததே இல்லையா? கண்ணு தெரியாது. ஓ, ஹீரோ கண்ணு தெரியாது. எஸ் புடிச்ச ப்ரோ, ஹீரோ கண்ணு தெரியாது. யப்பா, ஹீரோ கண்ணு தெரியாது. 10 செகண்ட்ஸ் மோர். கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது. குக்குவா? அட பாய், கிட்டத்தட்ட வந்துடா. ஒரு பிரச்சனையும் இல்ல, வெறும் 6400 தப்பா சொல்லிட்டீங்க. Come on, your time starts now.
புதுசு படம் பேரு படம் படம் தான்டா எல்லாம் படம் தான்டா ஒரே வார்த்தை தான் படம் இல்ல படத்துல ஒரே வார்த்தை தான் ஓகே பயப்படாத அடிக்காத பயப்படாத பயப்படாதவ அஞ்சானா 30 செகண்ட்ஸ் மோர் அஞ்சாதவன் அஞ்சானுங்கம்மா இருக்கானே அஞ்சுசாமி அஞ்சுசாமி ஓ அஞ்சலி அஞ்சலியா அஞ்சானுங்கம்மா இல்லீங்க 10 செகண்ட்ஸ் மோர் அச்சமில்லாத அஞ்சு அடிக்காத பயப்படாத அடிக்காத நீங்க வந்துட்டு ரெண்டு க்வெஸ்சன் தப்பா சொல்றதுனால உங்களுக்கு 6400 ரூபீஸ் வெல்றதுக்கான வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்க இப்ப நீங்க வெறும் 3200 தான் வின் பண்ண முடியும் ஐ மீன் இனிமேல் வர க்வெஸ்சன் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 3200 ரூபீஸ் வின் பண்ணலாம் ஓகேவா அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிக்கல சோ ஈஸியா கேளுங்களேன் சரி அடுத்த ரெண்டு க்வெஸ்சன் வந்து சக்தி நடிப்பாரு நீங்க கண்டுபிடிப்பீங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி இவனை வச்சு நீங்க ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிருந்தீங்க அது செம்ம ஹிட் ஆச்சு அவனை அவனை டைரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா வந்து இவன் வந்து ரொம்ப சட்டிலு ரொம்ப அமைதியா இருப்பான்னு நினைச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைலாக் வந்து 4 டைலாக் தான் இருக்கும் 4 வார்த்தை தான் இருக்கும் அதை வந்து தலைவர் வந்து யோ ப்ரோ அதுல வந்து டைலாக் பேசுப்பா அப்படின்னா டைலாக் பேச மாட்டாரு அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதுல இருந்து வெட்டி ஒட்டி நாங்க ஒரு வீடியோ கொண்டு போச்சு வச்சுக்கிட்டோம் ஓகே டப்பிங் செஷன் எப்படி போச்சு இவர் கூட சிவாங்கி கூட எப்படி போச்சு அத கேக்கணும் சிவாங்கி கூட பண்ணு ஆனா சிவாங்கி கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டா தலைவர் வந்து டிக்டாக் பண்ணி பண்ணி வாயசிக்கிறான் ஏ தம்பி வாயசிட்டாச்சு நீங்க வந்து டப்பிங் வாய் பேசணும் அத நாங்க பாக்கோம்ன்ற மாதிரி இப்படி வச்சு பண்ணிட்டான் ஓகே நம்ம அடுத்த ரெண்டு க்வெஸ்சன் போயிடலாமா போயிடலாம்பா டாய் ரஜினி வேற யாரா இது சரி பண்ணா ரஜினி கிடையாது ரஜினி சார் இல்ல இது பண்றது வேற யாரா ஹீரோ ஹீரோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க அவரை படத்தை கண்டுபிடிக்க படம் ஒரு வார்த்தை யோசி யோசிப்பா நீ யோசிச்சு நிதானமா சொல்லுப்பா நீ யோசிப்பா டேக் யூர் டைம் பா ஹீரோ தான் படம் பேரேவா இதான் தூக்குறா 10 செகண்ட்ஸ் மோர் அடே ஹீரோ யாரா பெரிய ஹீரோவா சின்ன ஹீரோவா பெரிய ஹீரோ சரத்குமாரா அஜித்தா தலையா டைம் ஆப் பாசிபிள் டைம் ஆப் டைம் ஆப் கமல் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்றீங்க அப்ப சொல்றாங்க கமலுக்கு அழுவ வேண்டியதானா முடிஞ்சும் ப்ரோ தெனாலி ப்ரோ தெனாலி தெனாலிக்கு நம்ம எப்படி சொல்றது நீ கமலே சொல்லல பேசாத ஓடி போய் ராஜா கிளி காது முடிய வளைக்கிட்டு ஒண்ணாவது ஒழுங்காக நான் அவளுக்கு சத்தியம் பண்றேன் போதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒன்னாச்சு கண்டுபிடிக்கிறோம் ப்ரோ ஆளுக்கு 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்டா ப்ளீஸ் Your time starts now. ப்ரோ புது படம் வா ஹீரோ விஜய் நல்ல ஒரு க்ளூ அது
புது படமா? சூப்பர். ஐயோ இர இர விஜய் படத்துல பறவை இருக்க படங்கடா. ஆ பைரவா மெர்சல் பிகிலே அதெல்லாம் முன்னாடியா? முன்னாடி போமா சச்சின் வேட்டைக்காரி. ஆ சுறா இல்ல இல்லையோ பறவை என்ன வந்துச்சு அஜுஜோ அஜுஜோ. டேய் வேற புறா ஹீரோயின் சொல்றா. கண்டுபிடிச்சிருக்கோம் அத பாருங்க. போடா வெண்ண எப்படி நீங்க மிஸ் பண்ணீங்க விஜய் அண்ணாவோட ஃபேனா இருந்து. சோ அது வந்து டக்குன்னு ஒரு ஒரு பிரஷர் டென்ஷன் தான் எதுவுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுபிடிக்கலாம். அந்த முகரைய பார்த்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் நான் டிக்டாக் ஒரு வருஷம் பண்ணாம இருந்தேன். 2019 எல்லாம் சும்மா எதுவுமே இல்லாம தான் இருந்தேன். ஆஃப்டர் தட் கூட இவன் தான் சக்தினே ஸ்டில் எல்லா நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் மறக்க முடியாத என்ன ஒரு ஃபேன் மூமெண்ட். அதாவது உங்களோட ஃபேன் ஒருத்தவங்க வந்துட்டு சக்தியை பார்த்து அப்படி பயங்கரமா ஆ சக்தி அப்படிலாம் உங்களுக்கு மறக்க முடியாதுல்ல சில இன்சிடென்ட்லாம் அது மாதிரி நடந்தது ஏதாவது இருக்கா? நான் வந்து ஒரு வாட்டி குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, கேர்ள்ஸ் ஸ்கூல். அங்கே வந்து கார்னிவல் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உமன்ஸ் எம்பவர்மெண்ட்காக பேஸ்ட் அந்த ஒரு கார்னிவல் லைக் அப்போ இருக்கும்போது என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல்ல இருந்து ஒருத்தங்க இன்வைட் பண்ணாங்க. பட் நான் இன்வைட் பண்ணி போகல, சரி கெஸ்டாலாம் அப்போதான் ஸ்டார்டிங் ஜெட்ஸ் போகாம ஓகே. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வாடா நம்ம போகலாம் சொல்லிட்டு பாஸ்லாம் வாங்கிட்டு உள்ள போனோம். உள்ள போனோடனே இந்த திமிரு பிடிச்சவங்க படத்துல விஜய் ஆண்டனியை வந்து பஸ்ல ஏறும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு புரியல. அப்பதான் நான் ரீச் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு நான் வெளியில போறேன். அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஆரியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தோன்னா எங்களை பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் தான் இருப்பாங்க, அவங்க குட்டி குட்டி பசங்க தான், ஒரு 3 பேர் சக்தின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபோன் எடுத்து எல்லாம் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து காட்டியிருந்தாங்க, பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக என்னை சுற்றி சரௌண்ட் பண்ணிட்டாங்க. சரண் பண்ணுறேன் என் மூஞ்செல்லாம் வெந்து போச்சு, வெந்து போயிடுச்சு. அப்போ எல்லாரும் வந்து போட்டோ எடுத்தாங்க. ஈவன் அந்த அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கூட வந்து போட்டோ எடுத்தாங்க, ஒரு கிளாஸ் செக்ஷனே எடுத்தாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் மறக்கவே முடியாது. சூப்பர். இனி என்னன்னா உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? மறக்க முடியாத இன்சிடென்ட் இருக்கும்ல? மறக்க முடியாத இன்சிடென்ட் இவன் சொன்ன மாதிரி வந்து இந்த வெளியில காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போறது மறக்க முடியாது. சேலம்ல வந்து இப்படி ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தி நின்றுருந்தாங்க, அதுக்குள்ள அப்படி கூட்டு போறாங்க. சோ சுத்தி ஒரு 3000 ஒரே டைம்ல கத்துனது வந்து அப்படியே வந்து வெறித்தன பாட்டு எல்லாம் போட்டாங்க. அப்படியே ரொம்ப அது செம்மையா இருந்துச்சு. மால்ல வந்து ஒரு சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து நீங்க இனி இருந்தானே அவங்க வீடியோஸ் பாப்பேன் அப்படின்னு சொன்னப்போ ஓகே சின்ன பசங்க எல்லாம் பாக்குறாங்க, அது ஒரு தனி ஹாப்பியா இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா ஞாபகம் கமல் 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 கமல்ஹாசன் வாழ வந்தான்.
நீதி ஜெயித்து விட்டது. யாருக்கு கிடைத்த பரிசு? நீதி வின் பண்ணிட்டீங்க. வாவ் வாவ் உங்க ஸ்கிரீனுக்கு வந்து டைட்டில் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். Your time starts now. புதுசு 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 ஆரியா ஆரியாவா? ம் ஹீரோயின் ஹீரோயின். ஓகே நைந்தரா நைந்தரா இல்லையா? ஆரியா ராஜாராணி. Oh my god! சூப்பரா சூப்பரா எல்லாம் குடிநாடி சூப்பரா சூப்பரா 200 ரூபாய் சிம் பண்ணிடா. வாவ்டா எஸ் நீங்க என்ன பண்றீங்க சார்? நீங்க என்ன பண்றீங்கன்னா கடைசி ரெண்டு क्वेश्चन ஃபர்ஸ்ட் ரெண்டு क्वेश्चनா போடுறீங்க. ஆ ஃபர்ஸ்ட் ஆகிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிக்க கூடாது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி நான் தான் முடி பண்ணுவோம். நீங்க முடி பண்ண கூடாது. நான் முடி பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி சக்தி கிட்ட ஒரு கேள்வி. சக்தி எப்படிப்பா அப்படி நான் ஸ்டாப்பா பேசினே இருக்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது பிராக்டிஸ் இருக்கா? அடுத்த இந்த க்வெஸ்சன் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா 400 ரூபீஸ் தான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. புது படம் ஹீரோ சூர்யா. கார்த்தி 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 சூர்யா. டே கார்த்தி கார்த்தி தம்பி முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வினா, நீங்க வந்துட்டு டான்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு டான்ஸ் அவ்வளவு பிடிக்குன்றது தெரியுது. எப்போ நீங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சீங்க? எப்போ உங்களுக்கு ஐடியா வந்தது இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்? டான்ஸ் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அப்ப அன்னைக்கு வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணல. சோ வந்து மேம் வந்து எல்லாரையும் மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாலும் நிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் பண்ணல. அந்த டைம்ல யாரோ ஒருத்தர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க ஸ்போர்ட்ஸ் டேக்கு. சோ ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வாங்க, லைக் டிராமா அண்ட் டான்ஸ் அப்படின்ட்டாங்க. சரி, நானும் இப்ப வந்து கிளாஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ணா போதும்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு டான்ஸ் வருமானு கேட்டாங்க. வராதுன்னு சொன்னா கிளாஸ்க்கு ஆரம்பிச்சு ஓகே நம்ம போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுல அப்படியே கண்டிப்பாக அந்த டீச்சர் மட்டும் தப்பு கணக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு இவ்வளவு பேர் டான்சர் நம்ம கிடைச்சிருக்க மாட்டாங்க. சோ ஐம் சோ ஹாப்பி தட் இதான் சொல்லி இவ்வளோ அந்த ஆள் பேசி முடிக்கிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு இருந்திருக்கான். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஃபைனல் க்வெஸ்சன் வந்துட்டோம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 800 ரூபீஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சொல்றா புது படம் மிடு புதுக்கும் மிடுக்கும் நடுவில் ஹீரோ தனுஷ். படம் எத்தனை ஹீரோயின் படம் புதுப்பேட்டை விலங்கு கை கையா கைக்கு பேர்
கை கைதிக்கு வேற எதுவா இல்ல நீ அது டைட்டில் சொல்றியா இல்ல படத்துல கேரக்டர் சொல்றியா சொல்றத பாத்தீங்களா இல்ல ப்ரோ திருடா திருடி ப்ரோ கொய்யால இப்படி ஏதாவது பண்ணி காமிக்க வேண்டியதானே வெற்றிகரமாக நீங்க வந்துட்டு $400 வின் பண்ணிருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு சக்தியோட நடிப்பை பார்த்து நான் வியந்துட்டேன் சரி ஓகே நம்ம வந்துட்டு இந்த ஷோவை விட்டு நம்ம எல்லாரும் போறதுக்கு முன்னாடி ஐ மீன் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டாஸ்க் உங்களோட ஃபேவரட் ஹீரோஸோட ஃபேவரட் சீனை வந்துட்டு இப்ப நீங்க பேசிட்டே நடிச்சு காமிக்கணும் ஃபர்ஸ்ட் சக்தி நடிப்பாப்ல அடுத்து நீ நான் நடிச்சு காம்பாப்ல பேசிக்கிட்டே ஓ மை காட் நான் அப்ப வி டிவி டயலாக் பண்றேன் ஆ சரிடா ஓகே ஓகே ஏஞ்ச சி அந்த பையன் உனக்கு பிடிக்கலையா சென்னையில சர்ச்லாம் இல்லையா சென்னையில சர்ச்லாம் போக மாட்டியா நீ வா என் கூட இப்ப கூட சொல்றேன் உனக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவியே எஸ் ஓ மை காட் இல்லப்பா நான் ரசிகனா பண்ணதான் பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி கேஷன் வராது பட் ஸ்டில் ஓ பண்ணி முடிச்சிட்டியா ரியாலிட்டி ஒண்ணுதான் நீங்க எதிர்பார்க்க கூடாது சரி ஓகே அண்ணா இப்ப உங்களோட டர்ன் தான் டேய் எனக்கு என்ன பண்ணே நான் வீக்கிங் தான யோசிச்சு இந்த பண்ணானோ சடா இந்தியன் ப்ரோ வந்து விஐபி படத்துல தனுஷ் வந்து அவர் வந்து லெந்தி டயலாக் பேசுவார்ல அவர் வந்து வித்தின் 30 செகண்ட்ஸ்ல பேசுவாரு அந்த மாதிரி ஆர்டர் பண்றாங்க இந்தியன் ப்ரோ இப்ப உங்களுக்காக நடித்து காட்டுவார் ஏ அவ்வளவு பெருசு வராது சரியா ட்ரை பண்ணி பாக்குறேன் என்ன ஞாபகம் ஏதோ பண்றேன் ஏண்டா வெள்ளப்பண்ணு எந்தவித படிப்பும் இல்லாம முறையான தகுதியும் இல்லாம உங்க அப்பம் பணக்கான்ற ஒரே காரணத்துக்கு நேரம் முதலாளி சீக்கிரம் உட்காந்து ஒண்ணு கேவலத்து இருந்துச்சுன்னா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபெயில் ஆகும் படிச்சு 10th 11th ஸ்டாண்டர்ட் கஷ்டமான ஈஸியான குரூப் எல்லாம் விட்டு கஷ்டமான குரூப்பா எடுத்து இந்த இன்ஜினியரிங் பாஸ் ஆகி டு அவ்வளவுதான் வந்துச்சு எல்லாரும் மறந்துட்டேன்ண்ணா சூப்பரா இருந்ததுண்ணா இதே நல்லா இருந்துச்சுண்ணா போய் சொல்றேன் வேற லெவல் நான் சூப்பர்ண்ணா சரி சக்தி நீ வந்து குடுத்த டாஸ்க தான் ஒழுங்கா பண்ணல நீ சிவாங்கியோட குக்கர் வீடியோ ஒண்ணு பண்ணிருந்தல்ல அதனாச்சும் ஆக்ட் பண்ணி காமி அதே மாதிரி கேமரா ஆக்ஷன் போய் பார்த்தா மட்டன் மாதிரி ஏதோ மட்டன் மட்டன் மாதிரி மட்டன் மட்டனே இல்லாத அந்த மாதிரி இது மட்டனா அது அங்க பாலனா இருந்தாரு பாலையில போய் அண்ணா பாலனா பாலனா எதுனா மட்டன் இதுல இத ஷோல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி ரெண்டு பேர் ஷேர் பண்ணுங்க. ஏ சமாச்சாரியா இருந்துச்சுடா. லாக் டவுன் வந்து ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு இருப்போம். இந்த ஷோ பண்றப்போ ஜாலியா இருந்துச்சு. அது இவங்க கூட கொத்து விட்டு எல்லாரும் வச்சு செஞ்சா பத்தியா வேற லெவல் ஜாலியா இருந்துச்சு. சக்தி பட் யா ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் தி ஷோ. எஸ் யா சூப்பர் சூப்பர். தேங்க் யூ தேங்க் யூ என்னடா. Thank you, Shakti. Hey, thanks for coming. Thanks for joining. Bye-bye. Ella safe-a irunga, jolly-a irunga. Bye-bye.